இந்தியாவினுடைய பழமையான பாரம்பரியமான விளையாட்டுக்கள் ரெண்டு ஒன்று நம்முடைய கபடி இன்னொன்று கொக்கோ கொக்கோ அப்படிங்கிறதே பார்த்தீங்கன்னா அதை விளையாடக்கூடிய வீரர்கள் கோ அப்படின்னு சொல்லியே விளையாடுவாங்க அந்த உச்சரிக்கக்கூடிய ஒளி எழுப்பக்கூடிய அந்த வார்த்தையே அந்த விளையாட்டுக்கு பேராக மாறிட்டு அப்படின்னு சொல்லலாம் கொக்கோங்கிறது ஒரு மராட்டிய சொல் மகாராஷ்ட்ராவில் இதை வந்து அதிகமாக இதை வந்து விளையாடுவாங்க அந்த காலத்திலலாம் பார்த்தீங்கன்னா தேரினுடைய தட்டுகளில் மேலே ஏறி இறங்கி இந்த கொக்கோங்கிற விளையாட்டை வந்து விளையாண்ட்ருக்காங்க இன்றைக்கி நம்ம விளையாடக்கூடிய இந்த கொக்கோ மாதிரியான அமைப்பு முதல் உலகப்போருக்கு பிறகு இந்த மாற்றம் வந்து ஏற்பட்டுச்சு அப்படின்னு சொல்லலாம் குறிப்பாக வந்து இதை தென்னாப்பிரிக்காவில் உள்ள மக்களும் இதே மாதிரி கபடியை நம்முடைய கொக்கோவை அவங்களும் இன்றைக்கும் விளையாண்டுட்டு இருக்காங்க அந்த அளவுக்கு ஒரு சிறப்பம்சம் உடையது இந்த கொக்கோங்கிற விளையாட்டு இது இன்னைக்கு நேரத்துக்கு வந்து வரலைங்க மகாபாரத காலத்தில் இந்த கொக்கோ விளையாட்டு இருந்திருக்கு பாண்டவர்களுக்கும் கௌரவர்களுக்கும் இடையில் அந்த போர் நடந்து போன்ற நேரத்தில் துரோணாச்சாரியார் வந்து என்ன பண்ணுறாருனா ஒரு சக்கர வியூகத்தை அமைக்கிறார் அந்த சக்கர வியூகத்தை வந்து உடைத்து கொண்டு அபிமன்யும் உள்ளே போகிறான் அதன் பிறகு அபிமன்யுவால் வெளியில் வர முடியாமல் அவன் இறந்து போயிடுறான் அப்படின்னு பலரும் நினைத்து கொண்டிருக்கிறார்கள் ஆனால் அபிமன்யு சக்கர யுகத்தை உடைத்து கொண்டு வெளியில் வந்தான் என்பதுதான் உண்மையான செய்தி அதில் என்ன நுட்பமான செய்தி சூட்சமம் என்ன அப்படின்னா அவங்க மூணு சக்கரயுகத்தை அமைச்சாங்க அதில் ரெண்டு சக்கர யுகத்தை அபிமன்யு வந்து உடைத்து கொண்டு வெளியில் வந்தார் கடைசியாக உள்ள மூணாவது சக்கரயுகத்திலேருந்தான் அவர் வெளியே வர முடியலைங்கிறத உண்மையான செய்தி சக்கர யுகம்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா முதல்ல ஒரு வீரர் இருப்பார் அவரை வென்று விட்டு அடுத்து போகும்போது அடுத்தடுத்து வீரர்கள் வரிசையாக இருப்பாங்க நம்ம எளிமையாக அவர்களை வெற்றி விட்டு போயிட்டே இருக்கிற மாதிரி தெரியும் பார்த்திங்கன்னா தொடர்ந்து வீரர்கள் வந்துகிட்டே இருப்பாங்க அந்த சுமை அதிகரித்து கொண்டே இருக்கும் உள்ளே போக போக எல்லோரையும் வெற்றி பெற்று நம்ம வெளியில் இருக்கோம் அப்படின்னு நினச்சிக்கிட்டே நம்ம சண்டை போட்டுட்ருப்போம் பார்த்தீங்கன்னா நம்ம வெளியில் வர மாட்டோம் மீண்டும் உள்ளுக்குள்ளேயே போய் கொண்டே இருப்போம் மீண்டும் அதை விட அளவுக்கு அதிகமான அதை விட அளவுக்கு அதிகமான வீரத்தை நம்ம காட்ட வேண்டி இருக்கும் அந்த அளவுக்கு போர் வீரர்களும் அங்கே அதிகமாக இருப்பாங்க அதுதான் அந்த சக்கர வியூகம் அப்படிங்கிறது அதிலும் குறிப்பாக வந்து பார்த்திங்க அப்படின்னாக்கா அந்த சக்கரவியூகத்தில் போகக்கூடிய அந்த வீரர்கள் அதனுடைய எண்ணிக்கை வந்து போக போக அதிகரித்து கொண்டே இருக்கும் அப்படித்தான் அதை வகுத்திருப்பாங்க அந்த இன்னைக்கெல்லாம் நம்ம குழந்தைங்கள்லாம் இந்த பசில்ஸ் கேம்லாம் விளாடுவாங்க பார்த்துருக்கீங்களா ஒரு நாய் படம் போட்டு ஒரு எலும்பு துண்டு படம் போட்டு இந்த எலும்பு துண்டை எப்படி இந்த நாய் எடுத்துகிட்டு போகணும் ஒரு கோடு கூட நம்ம போட்டு பார்த்துருப்போம் அந்த மாதிரி எந்த பாதையில் போகிறோங்கிறதே நமக்கு தெரியாது போய்க்கொண்டே இருப்போம் ஆனால் அந்த இடத்துல நம்ம வீரர்கள் இருப்பார்கள் அவர்களை வெற்றி கொண்டு வெற்றி பெற்று வந்து கொண்டே இருக்கணும் அவருடைய மையத்துக்கு போகும்போது நம்மளுடைய சக்தி எல்லாம் மொத்தம் இழந்துருவோம் அங்கே தான் வந்து எல்லோருடைய தாக்குதலையும் நம்ம சமாளிக்க வேண்டிய ஒரு சூழல் வந்து ஏற்படும் அப்படி அவர் செய்த அந்த அரசியல் போர் இருக்கு இல்லையா அதுதான் இந்த கொக்கோங்கிற விளையாட்டுக்கான அடிப்படை அப்படின்னு சொல்கிறாங்க அது மட்டும் இல்லைங்க இந்த கொக்கோங்கிற விளையாட்டில் வந்து பார்த்தீங்கன்னா மொத்த பனிரெண்டு வீரர்கள் இருப்பாங்க அதில் ஒம்பது பேரை தான் களத்தில் இறக்குவாங்க எதிர் அணியில் உள்ளவங்க ரெண்டு பேரோ அல்லது மூணு பேரோ என்ன செய்வாங்கன்னா ஓடுவாங்க இதில் ஓடுவது ஒரு அணி துரத்துவது ஒரு அணி அப்படின்னு ரெண்டு அணி இருக்கும் எந்த திசையில் வேணாலும் நம்ம வந்து அடுத்தவங்களை மாற்றி விட்டுருவாங்க துர தொட்டு ஒருவரை தொட்டு வெளியில் அனுப்புவது கோ அப்படின்னு சொல்லி வெளியிலே அனுப்புவது கோ கோ என்று அனுப்புவதாக தான் கொக்கோ அப்படிங்கிற மாதிரி வந்திருக்கு இன்றைக்கி அந்த விளையாட்டு இது தமிழ்நாட்டினுடைய ஒரு மிகச்சிறந்த விளையாட்டாகவும் இன்றைக்கி வந்து விளையாடப்படுது விளையாட்டு அப்படிங்கிறதே வந்து பார்த்திங்கன்னா ஒரு போட்டி மனப்பான்மை ஏற்படுத்துவதற்காகத்தான் இந்த விளையாட்டுகள் எல்லாமே நம்முடைய உடல் உழைப்பு நம்முடைய எல்லா விதமான ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டின்னு சொல்லக்கூடிய எல்லா உடற்பயிற்சிகளுக்காகவும் ஒரு களமாகத்தான் இந்த விளையாட்டுகள் நமது மண்ணிலே விளையாடப்படுகிறது என்றாலும் கூட சில விளையாட்டுகள் மட்டும்தான் பாரம்பரியமாக மரபாக ஆதிகாலத்திலேருந்தே தொடர்ந்து வரக்கூடிய விளையாட்டுகளாக அந்த விளையாட்டுகள் இருக்கிறது அதிலும் குறிப்பாக கபடி வந்து பார்த்திங்கன்னா ஒருத்தர் தொட்டாலே போதும் அவர் வந்து அவுட்டு அப்படின்னு அர்த்தம் அதனுடைய ஹையர் வெர்ஷன் தான் ஜல்லிக்கட்டு அது வந்து பார்த்திங்கன்னா காலையை தழுவுனாலே போதும் அந்த மாதிரி இந்த கொக்கோங்கிற விளையாட்டு வந்து பார்த்திங்கன்னா உடற்பயிற்சிக்கு ஒரு சிறந்த விளையாட்டுன்னு சொல்லலாம் ஓடக்கூடியது அதில் இருக்குது பல நன்மைகளில் இருக்கிறனால தான் பல தலைமுறைகளாக தொடர்ந்து வருகிறது அப்படின்னு நம்ம சொல்லலாம் மீண்டும் பல புதிய தகவல்களோடு அதில் அறியப்படாத பக்கங்களோடு உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்